வணக்கம். கதவு மீடியாவின் செய்திகளுடன் நான் கீர்த்தி. முதலில் தலைப்புச் செய்திகள். வெளிநாட்டு திருமணங்கள் தொடர்பான புதிய சட்ட நடைமுறைகள் அடங்கிய சுற்றறிக்கை வெளியீடு. அமைச்சு பதவிகளை பறிக்குமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பிரிவுக்கு வழங்கப்பட்ட ஆலோசனைகள் தொடர்பில் தகவல்கள் வெளியீடு. மதுபான தொழிற்சாலைகளை திறப்பதற்காக வழங்கப்பட்ட அனுமதி தொடர்பில் எல்லாவல சோபித தேரர் கண்டனம். அரசியல் முக்கியஸ்தர்களால் நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபைக்கு செலுத்த வேண்டிய நிலுவைகள் தொடர்பில் தகவல்கள் வெளியீடு. ஏவிபி உடனான கூட்டணி தொடர்பில் லசந்த அழகியவண்ண கருத்து தெரிவிப்பு. வாகன இறக்குமதி தடையால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் தொடர்பில் வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் அறிவிப்பு. மக்கள் விடுதலை முன்னணியின் பாரம்பரிய கூட்டணி குறித்து டில்வின் சில்வா கருத்து தெரிவிப்பு. கடன் அடிப்படையில் கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்யும் திட்டம் தொடர்பில் சுமித் விஜயசிங்க தகவல். எரிவாயு தரம் தொடர்பான மேலதிக பரிசோதனைகள் குறித்து லிட்ரோ நிறுவனம் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். வெளிநாட்டவர்களை திருமணம் செய்யும் இலங்கையர்கள் பாதுகாப்பு அமைச்சில் அனுமதி பெற வேண்டும் எனும் சுற்றறிக்கை சகல மாவட்ட பதிவாளர் திணைக்களங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. 2022 ஜனவரி மாதம் முதலாம் தேதி முதல் இந்த விதிகள் நடைமுறைக்கு வரும் வகையில் சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இந்த சுற்றறிக்கை பதிவாளர் திணைக்களத்தால் சகல மாவட்ட பதிவாளர் திணைக்களங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இதற்கு முன்னர் உரிய விசா அனுமதி பத்திரம், சிவில் நிலைமையினை உறுதிப்படுத்தும் சான்றிதழ் மற்றும் பிறப்பு சான்றிதழ் என்பன மாத்திரமே அவசியமாக காணப்பட்டது. இருப்பினும் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுவதை தடுக்கும் நோக்கில் வெளிநாட்டு பிரஜையை இலங்கை பிரஜை ஒருவர் திருமணம் செய்து கொள்ளும் போது இந்த நடைமுறையை பின்பற்ற வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அமைச்சரவை அந்தஸ்துள்ள சில அமைச்சர்களிடம் இருந்து அமைச்சு பதவிகளை பறிக்குமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவைச் சேர்ந்தவர்களே கட்சியின் மேலிடத்துக்கு யோசனையை முன்வைத்துள்ளதாக தகவல்கள் வெளிவந்துள்ளன. இந்த நிலையில் சிறு கட்சிகளைச் சேர்ந்த அமைச்சர்கள் சிலர் அரசாங்கத்தை கடுமையாக விமர்சனம் செய்து வருகின்றனர். அவ்வாறானவர்களை வைத்துக் கொண்டு அரசாங்கத்தை கொண்டு நடத்த முடியாது. இதேவேளை அவ்வாறானவர்கள் இல்லாமலும் அரசாங்கத்தை முன்கொண்டு நடத்த முடியும். இதனை நிரூபிக்கும் வகையில் அவ்வாறானவர்களிடமிருந்து அமைச்சு பொறுப்புகளை பறித்தெடுத்து அமைச்சரவையில் இருந்தும் விலக்கிவிட வேண்டும் என ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளதாக அறிய முடிகின்றது. மக்களை குடிக்க வைத்துவிட்டு நாட்டில் எரியும் பிரச்சனைகளை மரப்பிப்பதே அரசாங்கத்தின் நோக்கமாகும் என எல்லாவல சோபித தேரர் தெரிவித்துள்ளார். இன்று நாட்டு மக்களுக்கு உணவும் பானமும் இல்லை, எரிவாயு இல்லை, எரிபொருள் இல்லை, அந்நிய செலாவணி இல்லை, நாடு பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ளது. இவ்வாறானதொரு பின்னணியில் 3 மதுபான தொழிற்சாலைகளை திறப்பதற்கு அனுமதி வழங்குமாறு பொதுநிதி திணைக்களத்தால் கலால் ஆணையாளருக்கு கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டுள்ளது. மது உற்பத்தியால் நாட்டின் மற்றும் மக்களின் பிரச்சனைகளை தீர்க்க முடியும் என்று நினைப்பது முட்டாள்தனம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் மதுப்பழக்கம் அதிகரித்து வருவதாக உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. உலகின் ஏனைய நாடுகளில் 55% மதுபான பாவனை வீதம் காணப்படுகின்ற அதேவேளை இலங்கையில் 95% அதிகரிப்பு காணப்படுகின்றது. நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்ட 40 மேற்பட்ட முக்கியஸ்தர்கள் சுமார் 10 மில்லியன் ரூபாவை நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபைக்கு செலுத்த வேண்டியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மத்திய மாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அமைச்சர் ஒருவர் நீர்வள சபைக்கு அதிக தொகையை செலுத்த வேண்டியுள்ளது. அவர் செலுத்தாத தொகை 1.8 மில்லியன் ரூபாய். இதேவேளை நீரை பெற்றுக் கொள்வதற்காக 45,000 ரூபாவை நீர்வள சபைக்கு செலுத்த தவறியதாக கூறப்படும் முன்னாள் அமைச்சர் ஒருவர், குடிநீர் கட்டணத்தை செலுத்தாதவர்களில் 2 முன்னாள் அமைச்சர்களும் இதில் உள்ளடங்குகின்றனர். முன்னாள் அமைச்சர் பயன்படுத்திய உத்தியோகபூர்வ இல்லம் தற்போது அமைச்சரவை அமைச்சர் ஒருவரால் பயன்படுத்தப்படுகின்றது. முன்னாள் அமைச்சரின் நிலுவைத் தொகை தொடர்பில் நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு அமைச்சருக்கு அமைச்சர் ஏற்கனவே அறிவித்துள்ளதாக தெரிய வருகின்றது. இந்நிலையில் நீர்க்கட்டணத்தை செலுத்த தவறிய அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட முக்கியஸ்தர்களுக்கு நீர் விநியோகத்தை துண்டிக்க எதிர்காலத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஏவிபியுடன் கூட்டணி தொடர்பில் இதுவரையில் கலந்துரையாடப்படவில்லை என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொருளாளரும் ராஜாங்க அமைச்சருமான லசந்த அழகியவண்ண தெரிவித்துள்ளார். கம்பஹா அத்தனகல்ல பிரதேசத்தில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே லசந்த அழகியவண்ண இதனை தெரிவித்துள்ளார். ஜேவிபியுடன் கூட்டணி அமைத்து இணைந்து செயல்பட முடியும் என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்திருப்பது கட்சியின் கருத்து அல்ல. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அனைத்து தீர்மானங்களும் கட்சி தலைமை, மத்திய குழு மற்றும் அனைவரும் ஒன்றிணைந்து எடுக்கப்படுகின்றது. ஜேவிபியுடன் கூட்டணி தொடர்பில் இதுவரையில் கலந்துரையாடப்படவில்லை. தற்போது மக்களின் பிரச்சனைகளுக்கு விடை காண்பதில் கட்சி கவனம் செலுத்தி வருகின்றது. கூட்டணி குறித்து ஆலோசிக்க இது சரியான தருணம் அல்ல.
நாட்டு மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளில் இருந்து அவர்களை காப்பாற்றுவதற்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி எப்பொழுதும் தன்னால் இயன்றதை செய்யும் எனவும் ராஜாங்க அமைச்சர் தெரிவித்தார். 2023 இறுதிக்குள் அரசாங்கம் நிச்சயமாக கவிழும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜ்ர அபயவத்தன தெரிவித்துள்ளார். நாட்டை ஆள்வதற்கு முறையான கொள்கை மற்றும் வேலை திட்டம் இல்லாத காரணத்தால் நாடு பேரழிவை நோக்கி செல்கின்றது. இந்த பேரழிவிலிருந்து மக்களையும் நாட்டையும் காப்பாற்ற ஐக்கிய தேசிய கட்சி ஏற்கனவே நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அரசாங்கம் அனைத்து பிரச்சனைகளிலும் நோய் தொற்றை முதன்மைப்படுத்துவதாகவும் அபயவத்தன விசனம் வெளியிட்டுள்ளார். நாட்டில் விதிக்கப்பட்டுள்ள வாகன இறக்குமதி தடையால் சிறிய டிராக்டர்கள் மற்றும் லாரிகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. பொருளாதார நெருக்கடி காரணமாக வாகன இறக்குமதி உள்ளிட்ட பல்வேறு விடயங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. 2022 வாகன இறக்குமதிக்கான அனுமதி வழங்கப்பட மாட்டாது என நிதியமைச்சர் பசல் ராஜபக்சவால் அறிவிக்கப்பட்டிருந்தது. அத்துடன் அடுத்த வருடம் இறுதி வரை தடை தொடரும் எனவும் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் நாட்டில் விதிக்கப்பட்டுள்ள வாகன இறக்குமதி தடையால் சிறிய டிராக்டர்கள் மற்றும் லாரிகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. வாகன இறக்குமதி தடையால் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வாக குறைந்த விலையிலாவது வாகனங்களை கொள்வனவு செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அந்த சங்கம் வலியுறுத்தியுள்ளது. நாட்டில் ஆளும் எந்த ஒரு அரசியல் கட்சியுடனும் மக்கள் விடுதலை முன்னணி பாரம்பரிய கூட்டணியை அமைக்காது என மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், பாரம்பரிய கட்சிகளை இணைத்து கூட்டணி அமைக்க நாங்கள் முயற்சிக்கவில்லை. எமது நாட்டின் வரலாற்றில் வரலாறு காணாத நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. உலகம் முழுவதும் கடன் வாங்கி பொருட்களை வாங்க வேண்டிய நிலை உருவாகிய பல நாடுகளில் எண்ணெய் பிச்சை எடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. தற்போது துறைமுகத்தில் இலங்கைக்கு கொண்டு வரப்பட வேண்டிய அத்தியாவசிய பொருட்கள் சுமார் 1500 கொள்கலன்கள் தங்கியுள்ளன. டாலர்கள் இல்லாததால் அவற்றை விடுவிக்க முடியாதுள்ளது. இதனால் நாட்டில் பொருட்களின் விலைகள் அதிகரித்து பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. மரக்கறிகளின் விலைகள் தாறுமாறாக உயர்ந்துள்ளன. மின்வெட்டு கட்டாயம், உணவு பற்றாக்குறை உள்ளது. மக்கள் பட்டினியால் வாடுகின்றார்கள். ஆனால் அவர்களில் யாரையும் எதிர்கொள்ளும் திட்டம் அரசிடம் இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சிங்கப்பூரில் உள்ள விநியோகஸ்தர் ஒருவரிடமிருந்து கடன் அடிப்படையில் அடுத்த மாதம் 90,000 மெட்ரிக் டன் கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்யப் போவதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் சுமித் விஜேசிங்கே தெரிவித்துள்ளார். ஜனவரி 23 அல்லது 24 திகதிகளில் கச்சா எண்ணெய் கையிருப்பு இலங்கைக்கு வழங்கப்படும். அடுத்த 6 மாதங்களுக்குள் 540,000 மெட்ரிக் டன் கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யப்படும். இந்த கொள்முதல்கள் ஒரு அரசு வங்கியால் திறக்கப்பட்ட கடன் கடிதங்கள் மூலம் கடனில் செய்யப்படுகின்றன. கடன் கடிதங்களில் பட்டியலிடப்பட்டுள்ள விதிமுறைகளின் அடிப்படையில் பணம் செலுத்தும் திகதி தீர்மானிக்கப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பொருட்களின் விலை அதிகரிப்பு பிரச்சினைக்கு தீர்வு காண்பது இலகுவானதல்ல என சுற்றாடல் அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். தொற்றால் சர்வதேச ரீதியில் சில பொருட்களின் விலைகள் அதிகரித்துள்ளன. அதனால் தான் வரி குறைக்கப்பட்ட போதிலும் விலை அதிகரிப்பு கட்டுக்குள் கொண்டுவரப்படவில்லை. பொருட்களின் விலை அதிகரிப்பால் மக்கள் வாழ்வதற்கு சிரமப்படுகின்றனர் என்பதை நாம் புரிந்து கொண்டிருக்கின்றோம். தற்போது மளிகை பொருட்களை வாங்குவதற்கு முன்பை விட 2 மடங்கு பணம் செலுத்த வேண்டியுள்ளது. இது தொடர்பில் ஜனாதிபதி மற்றும் அமைச்சரவைக்கு தெரிவிக்கப்பட்ட போதிலும் ஒன்றும் செய்ய முடியாது. தற்போது உள்ளூர் உற்பத்தியை அதிகரிப்பதே சிறந்த விடயம். உரப்பிரச்சனை மற்றும் காலநிலை நிலைமை காரணமாக உணவுப் பொருட்களின் விலையேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தேசிய ரீதியில் மருத்துவத்துறையில் அதிக தங்க பதக்கங்களை பெற்று சாதனை படைத்து அக்கறைப்பட்டை சேர்ந்த மாணவியை தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்தனர். கிழக்கு மாகாணம் அக்கறைப்பட்டை சேர்ந்த தமிழ் மாணவியான தணிகாசலம் தர்ஷிகா என்ற கொழும்பு பல்கலைக்கழக மாணவி மருத்துவத்துறை இறுதிப் பரீட்சையில் முதல் தரத்தில் தேர்ச்சி பெற்றார். அத்துடன் 13 தங்கப்பதக்கங்களை பெற்று தேசிய ரீதியான சாதனை படைத்துள்ளார். கொழும்பு பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தின் பட்டமளிப்பு விழாவின் போது வழங்கப்படும் 37 தங்கப்பதக்கங்களில் சிறந்த மருத்துவ பீட மாணவ விருது உள்ளடங்கலாக 13 தங்கப்பதக்கங்களை இவர் கைப்பற்றியுள்ளார். இந்நிலையில் அவரது வீட்டுக்கு சென்ற மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணகியன், அம்பாரி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தா கலையரசன் ஆகியோர் பாராட்டி கௌரவித்தனர். எரிவாயு தொடர்பில் மேலதிக பரிசோதனைகள் சில மேற்கொள்ளப்படுவதனால் சமையல் எரிவாயுவை சந்தைக்கு விநியோகிப்பதில் தொடர்ந்தும் தாமதம் நிலவுகின்றது என லிட்ரோ நிறுவனம் அறிவித்துள்ளது. சமையல் எரிவாயு வெடிப்பு சம்பவங்களை தொடர்ந்து எரிவாயு தரம் தொடர்பில் இலங்கை தரக்கட்டளை நிறுவனத்தால் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன.
சமையல் எரிவாயுவின் தரம் தொடர்பில் முன்னர் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனைகளுக்கு மேலதிகமாக புதிதாக இன்னும் சில பரிசோதனைகள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இதேவேளை எரிவாயு சிலிண்டர்களின் கலவை காட்சிப்படுத்தப்பட்டுள்ள 12.5 கிலோகிராம் எடையுடைய எரிவாயு சிலிண்டர்களை 3,500 ரூபாய்க்கு விற்பனை செய்யும் மோசடி இடம்பெற்று வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. புதிய சமையல் எரிவாயு சிலிண்டர் 2,765 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட வேண்டும் என்ற நிலையில் எரிவாயு சிலிண்டர் 3,500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. நீங்கள் பார்த்தது கதவு மீடியாவின் காலை செய்திகள். எமது அடுத்த செய்திகள் இன்று மாலை பதிவேற்றம் செய்யப்படும்.